ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆரம்பமாகும் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவின் புதிய மிஷன் என்னென்னது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏஷியா கப் 2023 ஷெட்யூல் இன்னும் வரல, பட் ஆனால் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் 2023 ஆகஸ்ட் 31 ஆரம்பிக்கும். குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் நேபாள் இருக்காங்க. குரூப் பியில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஷியா கப்பில் நம்மளுடைய பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக மினிமம் 2 மேட்சாவது வந்துட்டு நம்மளுடைய இந்தியா வந்து மோதுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேபாள் வர்சஸ் இந்தியா அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நடக்க போகுது, அது வந்து ஃபார் ஷோர். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடலில் தான் இந்த ஏஷியா கப் நடக்குது. ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குலாம் போய் விளாட முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்தியாவோட மேட்சஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வென்யூஸ் அப்படிங்கிற வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்க வந்து விளாடுவாங்க. ஸோ ஹிட்மேனோட மிஷனே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஹிட்மேன் வந்துட்டு கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் அவர் விளையாண்டதே பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் தான், பட் அது ஒரு லாசிங் ஸ்ட்ரீக்கில் போய் முடிஞ்சது. ஸோ அந்த லாசிங் ஸ்ட்ரீக்கை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராச்சிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம வந்துட்டு இந்த ஏஷியா கப்புக்கு இப்போ வந்திருக்கோம், இந்த ஏஷியா கப்பை வின் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய ரோஹித் சர்மா இருக்கார். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், லாஸ்ட் டைம் நம்ம ஏஷியா கப்பை வந்துட்டு லாஸ் பண்ணோம், வேர்ல்டு கப் அப்படிங்கிறதும் நம்ம கையை மீறி போச்சு. ஏன்னா வந்து ஏஷியா கப் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளோட இந்தியா சைடை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா, ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போன்ற டீம்ஸையும் நம்மளால் வந்து வின் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகளையும் நம்மளால் வந்து பீட் பண்ண முடியல. இந்த ஏஷியா கப்பில் நேபாளில் இருக்காங்க. ஸோ இந்த ஏஷியா கப்பையும் நம்மளால் வின் பண்ண முடியலனா கண்டிப்பாக ஓஏ வேர்ல்டு கப்லையும் நம்ம வந்துட்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகளை வந்துட்டு கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஸோ ஒன்லி ஹோப் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பிளட் இஸ் பேட்டிங் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருந்துட்டுருக்கு. அது எல்லாமே வந்துட்டு இந்த ஏஷியா கப்பை வின் பண்ணால் மட்டும்தான் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஏஷியா கப்பை வின் பண்ணுறது அப்படிங்கிறது பிரைமரி டாஸ்க் கிடையாது, அது கூட வந்து ஒரு செகண்டரி டாஸ்க் தான். ஃபஸ்ட்டு பிரைமரி விஷயமே பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம். ஸோ அவர் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் இருந்தாலே டீமோட ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டீமும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட அடுத்த மிஷன் ஏஷியா கப்பை வின் பண்ணுறது. ஸோ இப்போ அதை வந்துட்டு ரோஹித் சர்மா செஞ்சு காட்டுவாரா, ஒரு கேப்டனாக ஒரு வேறு லெவலில் ட்ராஃபியை வின் பண்ணி வேர்ல்டு கப்புக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோட டீம் இந்தியாவை கூப்பிட்டு போவார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.